ஹே காய்ஸ், வெல்கம் டு ராஜா டெக் அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாசான வந்து இன்ஸ்டாகிராம் சைஸில் வந்து எப்படி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து கிரியேட் பண்ண பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒன்று உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ வந்து கிங் மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான அமேசிங்காகவும் இருக்குது. இது வந்து நியூ மாடலில் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கெயின் மாஸ்டர் ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு 1:1 அப்படின்ற தேர்ட் ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோ. கிளிக் பண்ணிட்டு மீடியாக்குள்ளே போயிடுங்க. மீடியாக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு டிக் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு 15 சைஸில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எனக்கு வந்து 15 சைஸ் வேணுங்கிறதுனால வந்து 15 சைஸில் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லேயர் கிளிக் பண்ணி எஃபெக்ட்டுக்குள்ளே போயிடுங்க. எஃபெக்டில் போய்ட்டு ப்ளர் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு டிக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க இழுத்து வச்சு. அடுத்து வந்து ஓகே கொடுத்துருங்க. லேயர் கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே போயிடுங்க. ஸோ மீடியாக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் வந்து அதே இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து க்ராப் அப்படின்னு இருக்கும், அதை வந்து லைட்டாக கிளிக் பண்ணிட்டு இதை வந்து கரெக்டாக வந்து இந்த சைஸில் வந்து நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிக் பண்ணிட்டு லேயர் வந்து ஃபுல்லாக வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா லேயர் கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே போயிடுங்க. மீடியாக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண தரேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து கரெக்டாக வந்து ரீசைஸ் பண்ணி நான் எப்படி இருக்கணும் அதேமாதிரியே வந்து நீங்களும் வச்சுக்கோங்க. ஸோ வந்து இது வந்து இதையும் வந்து ஃபுல்லாக வந்து இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்துட்டு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து லாஸ்ட்டாக இருக்கும், அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணி டூப்ளிகேட்னு இருக்கும், அதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வந்து இமேஜை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துக்கோங்க. பேக்கில் வந்து செட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வந்து சென்ட் டு பேக் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்துருக்கு, அது வந்து லாஸ்ட்டாக அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ வந்து நான் எப்படி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதேமாதிரி நீங்களும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணி ஓவரால் அனிமேஷன் இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா பல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிற மேலே அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வந்து இந்த இமேஜ் வந்து லைட்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் டிக் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்து பார்த்தீங்கன்னா லேயர் கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே திரும்பவும் போய் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ வந்து லோகோ மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ வந்து நான் வந்து இந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கிராப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து அந்த கிராப்பிங் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கப்புறம் வந்து நான் ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு வந்து சைஸை வந்து நான் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரீனில் தெரிய மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து லைட்டாக வந்து இந்த ஜூம் இன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்து வந்து இந்த இமேஜ் வந்து கரெக்டாக வந்து இதில் வந்து வச்சு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற வந்து அந்த ஹோலில் வந்து ஃபுல்லாகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபுல்லாக வந்து இழுத்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேயர்னு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மிக்ஸ்ட்டு வந்து போயிடுங்க. ஸோ வந்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லேயர்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுனால வந்து இந்த லேயர்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரான் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இந்த லேயர் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் அந்த உள்ளே வந்து இன்ஸ்டாகிராம்ஸ் ஃப்ரேம்குள்ளே வந்து இந்த லேயர்ஸ் வந்துனால வந்து நான் வந்து கிராப் பண்ணிக்கிறேன். ஸோ கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்து கரெக்டாக வந்து கிராப் பண்ணி நான் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேம்குள்ளே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளண்டிங்னு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஸ்க்ரீன் பண்ணி வச்சுட்டு லைட்டாக வந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லேயர் இருக்குல்லையா, அந்த லேயரை வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து ட்ரிம் வந்து இதை வந்து இந்த லேயரை வந்து முன்னாடி வச்சுக்கலாம். நான் ஏன் முன்னாடி கட் பண்ணால் அந்த லேயர் வந்து
அது கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஒரே லேயராக ஒரே எஃபெக்டாக இருக்கும். ஸோ அதை வந்து லைட்டாக கட் பண்ணிட்டு இது வந்து ஆட் பண்ணிக்கிறேன். திரும்ப வந்து ஒரு மீடியாக்குள்ளே லேயர் கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே போயிடுங்க. மீடியாக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து லேயர் வந்து ஆட் பண்ணுறதுக்கு, ஸோ வந்து இந்த கட் ஆப்ஷன் பக்கத்தில் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துட்டு கீழே வந்து லைட்டாக அந்த ரெட் கலர் ஆட் ஆகிற மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வந்து திரும்ப அந்த லேயர் கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு வந்து ஸ்க்ரீன் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு வந்து லைட்டை வந்து கரெக்டாக பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இந்த லேயருக்கும் வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி. இந்த மாதிரி வந்து எஃபெக்ட் லேயர்ஸ்லாம் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து பண்ணுறது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து லைட்டாக ப்ளே பண்ணி பார்த்தோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லேயர் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மான்ஸ்டர் கிரியே பிஜிஎம் அப்படின்னு சொல்லி இப்போது டைப் பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் கலரை வந்து பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் இருக்குல்ல, அந்த ஃப்ரேமில் வந்து வச்சுருக்கோங்க. வச்சுட்டு லைட்டாக ஜூம் இன் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெட்டின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி ஸோ வந்து ஜங்க்ஷன் ஆப்ல வந்து இந்த ஆப்ஷனை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சென்டரில் வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லேயர் இருக்குல்ல எக்ஸ்ட்ரா லேயர், அதை வந்து கட் பண்ணி ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் சாங் தான் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ வந்து நான் வந்து சும்மா ஜஸ்ட் எடிட் பண்ணதுக்கு ஒசரம் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்கு ஒசரம் நான் வந்து சும்மா நார்மலாக ஒரு வந்து சாங் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சாங் வந்து ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து மேக் பண்ணிடுச்சு. இன்ஸ்டாகிராம் சைஸில் 1:1 ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிடுச்சு. இப்போ வந்து ஷேர் பட்டன் கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட்னு கேட்கும், அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். இன்னும் வேறு வீடியோ விடுங்க.